அதாவது வெயில் கோடை காலம் பயங்கரமா பொழுதுக்குது, சித்திரை மாசம் போய் கூட பொழுது பொழுது எடுத்துக்குது. சரி, வெயில வந்து தணிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், வீட்டுல ஃபேன் போறது ஏசி போறது எல்லாம் வேலைக்கு ஆகாது, தொட்டில போய் குளிக்கலாம். நம்ம கிராமம்ன்றதுனால இங்க வந்து கிணறுங்களா நாங்க நிறைய போய் குளிப்போம். அதுல வந்து எங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு கிணறு, நாங்க இனி குளிக்கிட்டு வந்துருக்கிறோம், தொரவுன்னு சொல்லுவோம். அந்த தொரவு இதோ உள்ள கோணி எல்லாம் போட்டு வச்சுக்கிறாங்க. அது யாரும் தெரியாதுமா, அது மோட்டர் மேல போறது போட்டு நினைக்கிறேன். இது வந்து தண்ணி எல்லாம் வந்து எப்படின்னா, இங்க விவசாய மனத்துக்கு சுத்தவட்டாரம் இந்த சரௌண்டிங்ல ஒரு 2 கிலோமீட்டர் இருக்குன்னு வச்சுக்கலாம். அது வரைக்கும் இந்த தண்ணி எல்லாம் சப்ளை பண்ணிப்பாங்க, ஏன்னா போர் தண்ணியோட இந்த தண்ணிங்களை வந்து பயிர்ல நல்லா வரும். அதனால இங்க டக்குன்னு அந்த ஒரு 1 ஹவர்ல வந்து 100 ரூபான்னு நினைக்கிறேன். இது தண்ணி ஓட்டுறதுக்கு செம்மையா வரும். இதெல்லாம் அந்த தண்ணிக்காக இந்த பசங்க வரானுங்கல்ல, ஒரு சிலர் வந்து குடிச்சிட்டு அது மாதிரி ஒரு சில பேட் ஹேபிட் எல்லாம் பண்ணிட்டு இந்த பழுப்பு எல்லாம் வந்து புடிங்கி போட்டு போயிடறானுங்க. அதனால வந்து ஓனருங்க காண்டாயிட்டு குழி கூட தடை போட்டு இருந்தாங்க. அதனால அந்த ஒரு படிக்கட்டை விட ரொம்ப ஜாலியா இருக்கும். ஓகே गाइस, கோபி குதிக்க போறாரு. ஒரு வழியா 27000 சப்ஸ்கிரைபர் வந்துட்டாங்க, அதனால சாவ போறன்றியா? இன்னும் 27 தொடல, 26 முக்கால் இருக்கிறோம், 27 தொடணும், 100 தொடணும், நான் போய் குதிக்கணும், எனக்கு மாலை வரணும், எல்லாம் பண்ணணும். ஓகே, அமைதி அமைதி அமைதி. வரதபாளையத்துல சொன்ன அதே டைலாக் தான் நான் இப்ப சொல்ல போறேன். தலைகீழாகத்தான் குதிப்பே. கரண்ட் அதான் வச்சுக்க போறாங்கடா. மீன் நம்பர் அடிக்குதா? மீன் கரண்ட் அடிக்கு ஷாக் அடிக்க. கோயிந்தா கோயிந்தா. போடு போடு போடுக்கா, போடு போடு போடு. எப்படி எப்படி போடுற? எப்படி போடு போடு? எப்படி போடு? கிருண விட்டாது கிருண, அலைய அலைய போட்டுற கிருண, அலைய புடி அடைய புடி. ஆ குதிங்க கைஸ், குஸ்தண்ணா. ஜம் 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 அப்படியே ஆள் வந்து ஆள் மலையை குதிக்கின்றா. அலைய ஆரம்பிச்சு விடுறேன், போட்டு ஓரம் வாங்க. பெரிய அலையை நம்ம உருவாக்குறோம், நம்ம செய்வோமா? செய்வோம். கழிவு குச்சான்னா அலையா உள்ள தனியெல்லாம் வெளியே வந்துடும். கழிவு பண்ணி பண்றான். எப்படி நானும் ஓடி வந்து குதிக்கணுமா? ஓடி அங்க குச்சா ஒரே அந்த பக்கம் தாவிடும். பரவாயில்லையா பரவாயில்லையா? போயிடலாமா? போடு போடு போடு. நான் உள்ளதுன்னு ஆயிரம் காரணம் வந்தா பாத்தீங்க.
இந்த அளவுக்கு கிளீனா இருக்குது தண்ணி, ஆனா இன்னும் கிளீனா இருக்கு. கண்ணாடி மாதிரி இருக்கும், இது லைட்டா கொஞ்சம் மண்ணெண்ணெய் மாதிரி தான் இருக்குது. இந்த அளவு சூப்பரா இருக்குது தண்ணி குடிக்கிறதுக்கு. லைட்டா உப்பு கரிப்பா காட்டா நல்லா இருக்கு. காய்ஸ் பாத்தீங்களா, இது மாதிரிதான் நாங்க வந்து அடிக்கடிக்கு வந்து சில் பண்ணதுக்காக கிராமத்துல இருக்கும்போது கிணத்துக்கு வருவோம், ஏர்ல போய் குதிப்போம், குளத்துல போய் குதிப்போம். இந்த கிணறு வந்து ரொம்ப ஹைலைட்டா இருக்கும். சிட்டில எல்லாம் இந்த அளவுக்குலாம் இருக்குமான்னு தெரியல, கிராமத்துல கம்பல்சரி இருக்கும். நாங்க இப்பதான் அடிக்கடி வந்து ஜாலியா இருப்போம், ஆனா இப்ப வந்து லேட்டஸ்டா அப்படி பண்றது இல்ல. ரொம்ப நாள் கழிச்சு வந்தோமா, ரொம்பவே ஜாலியா இருக்குது. அடிக்கடி குதிக்கணும் மாதிரி இருக்குது. சரி ஓகே, இது மாதிரி வீடியோ நீங்க லைக் பண்றீங்கன்னா சொல்லுங்க. அதாவது நம்ம ஃபேமிலி கொஞ்சமா பெருசாயினே போகுது. இந்த சப்போர்ட் இன்னமும் நல்லா பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணாமுங்க. நம்ம மிஸ்டர் இந்தியன் சேனல்ல 4 பேர் பிரபலப்படுத்துங்க. புத்திரோன்ஸ் போட்டாதான் வருது, அது என்ன பண்றதுன்னு தெரியல, பாப்போம். ஓகே பாய். Let's go.